புதுச்சேரி மாநில வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு மறுப்பை கண்டித்து பாமகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, தற்போது போராட்டம் தொடர்பான முழு விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரி அரசு வந்து 1050 இடங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து நிரப்புவதற்கு கடந்த சில நாள்களுக்கு முன்பு வந்து அரசாணை வெளியிட்டது. இந்த வேலை வாய்ப்பில் வந்து எம்பிசிக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. அதாவது புதுச்சேரியில் வந்து பெரும்பான்மையாக எம்பிசிகள் இருப்பதால் வந்து எம்பிசி இடஒதுக்கீடை ரத்து செய்த புதுச்சேரி அரசை கண்டித்து வந்து பாமக சார்பில் வந்து ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி வந்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் சுமார் 500 மேற்பட்டவர்களும் திரண்டனர். அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வழியாக சட்டப்பேரவை பின்புறம் வந்தபோது போலீசார் வந்து தடுப்பு கட்டை போட்டு அவர்களை தடுத்தனர். அப்போது தடுப்பு கட்டைகளை தூக்கி எறிந்த பாமகவினர் வந்து போலீசார் மீது வந்து வாட்டர் பாட்டிலும் தூக்கி எறிந்து சட்டசபை நோக்கி கும்பல் கும்பலாக ஓடினர். இதை எடுத்து தடுக்க முயன்ற போலீசாருக்கும் பாமகவினருக்கும் வந்து கடுமையான மோதலும் தள்ளும்பலும் உண்டானது. பின்பு போலீசார் வந்து, குறைவான போலீசார் இருந்தால் வந்து இந்த கூட்டத்தை அவர்களால் வந்து எதுவுமே செய்ய முடியவில்லை. இதை எடுத்து வந்து போலீசாருடைய பாதுகாப்பு அரணை மீறி சட்டப்பேரவை வாயில் முன்பு பாமகவினர் அமர்ந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அதாவது வந்து வாக்கு, அதாவது தேர்தல் நேரத்தில் மட்டும் எங்கு எம்பிசி வந்து வாக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது, ஆனால் வேலை வாய்ப்பில் வந்து எங்களை ஏன் நீங்க வந்து ரத்து செய்து புறங்கணிக்கிறீர்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் சட்டப்பேரவை முன்பு வந்து கோஷங்களை எழுப்பதால் வந்து பரபரப்பை ஏற்பட்டது. இந்த பாதுகாப்பு பணியில் வந்து 10 போலீசார்கள் இருந்ததால். மகாராஜா பாண்டி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்டி செல்லும் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காவல்துறையினர் தடுத்தும் கூட போராட்டக்காரர்களை தடுப்புகளை தாண்டி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தந்த செய்தியாளர் மகாராஜா பாண்டிக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.